அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நியாயமாக நடத்த கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தொகுதியில் பணப்பட்டுவாடா தாராளமாக நடைபெறுவதாக சுயேட்சை வேட்பாளர் கண்ணன் தரப்பிலும் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்களை நாளை விசாரிப்பதாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.